பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் பிரகாஷ், இன்னைக்கு அவன் தப்பிக்க மாட்டான்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. இந்நேரம் அவன் ரோட்ல பணமா விழுந்து கிடப்பான். என்ன செத்து பொணமா வருவான்னு பார்த்தா கெத்த முன்னாடி வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? இவனுக்கு மட்டும் இல்ல, இவன் கூட வந்தவங்களுக்கு இதே நிலைமை தான். டேய், உன்னால என் முதுகு தானே குத்த முடியும், நேருக்கு நேர் மோத முடியாதுல்ல? கோர்ட் வாசல்ல வச்சு என்னை வெட்டி கொல்ல பார்த்த, நான் பொழைச்சிட்டேன். ஹாஸ்பிட்டல் ஆளை வச்சு என்ன கொல்ல பார்த்த, அப்பவும் நான் பொழைச்சிட்டேன். கடைசியில ஜெயில வச்சு என்ன போட பார்த்தல, அதுவும் உன்னால முடியல. என்ன அத்தனை தடவை கொல்ல பாத்திய, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன் தெரியுமா? என என் பக்கம் நியாயம் இருக்கடா. நான் எந்த தப்பு பண்ணல, அதனாலதான் அந்த கடவுளே என்னை ஒவ்வொரு தடவை காப்பாத்திட்டு இருக்கான். டேய், ஏன்டா நீ எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? நான் தான் உன் தங்கச்ச கொல்லன்னு சொல்றேன்ல, என் தங்கச்சிய கொண்டுட்டு நல்லவன் மாதிரி பேசுனா உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? இப்ப மட்டும் இல்லடா, இதுக்கப்புறமும் உன்னை நான் கொல்ல வேண்டா. நீ சாகர வரைக்கும் விட மாட்டேன் உன்னை. என்ன கொல்றது? நான் நினைச்ச இந்த நிமிஷம் உனக்கு கொண்டுடுவேன். அங்கே நிக்கணும், ஒரு அடி எடுத்து வச்ச பையனை கொன்னுடுவேன். சரி சரி அர்ஜுன், அர்ஜுன் வேட, அர்ஜுன் ப்ளீஸ், அர்ஜுன் வேண்ட, அர்ஜுன் சொன்னியே என்ன கொன்னுடுவேன்னு? அர்ஜுன் வேண்ட, அர்ஜுன் சொல்றப்பா அர்ஜுன் வேணாடா. அர்ஜுன் விடு, என் பிள்ளை ஒண்ணு பண்ணிடுறா, அவனை விடுறா, விட்டுறா. அர்ஜுன் விடு. நீ கொல்லணும்னு சவால் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்தியே, இப்போ உன் கண் முன்னாடியே தான் நின்னுட்டு இருக்காரு. உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? கழுத்துல கத்திய வச்ச உடனே அப்படியே பயந்து நடுங்குற, கண்ணுல சாவு பயம் தாண்டவ மாடுதுல, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த பகை கொலவெறி? இத்தனை நாள் உன்னை பார்த்து நாங்க எல்லாரும் பயந்துட்டு இருந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை பார்த்து ஒதுங்கி போறதுக்கும் பயந்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ரோட்ல அருவறுப்பா எதையாவது பார்த்தா ஒதுங்கி ஓரமா போவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுதான் ஒதுங்கி போறோம். ஏதோ உன் தங்கச்சிய இழந்துட்டு வேதனையில நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எப்பவாவது உண்மை என்னன்னு தெரியும் போது புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நாங்களும் இவ்வளவு நாளா நீங்க பண்ற பாவத்தையெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற ஜென்மமே இல்லன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எதிர்த்து நிக்காததுனால எங்களை பலகீனமானவங்கன்னு நினைச்சு இவ்ளோ நாள் நீங்க பண்ண அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் இதுக்கப்புறமும் பொறுத்து போனோம்னா நீ இன்னும் என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிருவ. உங்களை மாதிரி கீழ்த்தரமா நாங்களும் இறங்கினா உங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும்னு தான் பொறுமையா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம்
என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், கழுத்துல கத்தி வச்சு உனக்கு புத்தி வரல? மனசுல என்ன பெரிய கடவுள் நினைப்பா? உன்ன ஒண்ணு பண்ண முடியும் நினைச்சியா? என்ன, நீ வெட்டினா மட்டும்தான் அருவா வெட்டுமா? இல்ல நீ கூப்பிட்டா மட்டும்தான் ஆளுங்க வருவாங்களா? காசு கொடுத்தா எத்தனை பேர் இவங்கள மாதிரி அடியாளெல்லாம் வர வைக்கலாம், எத்தனை உயிரை வேணாலும் கொல்லலாம். ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். பத்து உசுரை கொல்றதை விட ஒத்த உசுரை வாழ வைக்கிறதாண்டா கஷ்டம். அதெல்லாம் உன்ன மாதிரி கோலவெறி பிடிச்ச அலையிற மிருகத்துக்கு எப்படி தெரியும்? இந்த பார், திரும்பவும் சொல்றேன், உன் தங்கச்சி நான் கொல்லல, இதுதான் உண்மை. நான் எத்தனை தடவை சொன்னாலும் அதை நீ கேட்க போறதும் இல்ல, நானும் இதோட இந்த பிரச்சனையை விட போறதும் இல்ல. உண்மையிலேயே உன் தங்கச்சியை யார் கொன்னாங்கன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நானே கண்டுபிடிப்பேன். உனக்கு பயந்துட்டெல்லாம் இல்ல, ஒரு பொண்ணை இவருக்கு எல்லாமே கொன்னாம் போற ஒரு கொலகாரன், அந்த கொலகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான். என்ன இருந்தாலும் உன் தங்கச்சி என் குடும்பத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தான். அவ எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சமே தவிர அவ சாகணும்னு நினைக்கல. அவ சாவுக்கு நியாயம் கிடைக்கணும். கூடி சீக்கிரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த கொலைகாரனை நான் கண்டுபிடிப்பேன். ஒரு தப்புமே செய்யாத எங்க சந்தோஷ வெளியே கொண்டு வருவேன். அப்ப புரியும். அதுக்காக அமைதியா போறேன்னு திரும்ப என் வழியில வந்த என் பொறுமை ரொம்ப நாளைக்கு இருக்காது. உன் ஆளுங்களை அடிச்ச எனக்கு உன்னை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது.